வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மண் ஷார்க் பாய்ஸ். இனி நம்ம சேனலில் நாம் என்னபடி பார்க்க போகிறோம்னா, இந்த இருக்க அந்த கனவை தான் நம்ம இன்றைக்கி சமைச்சு சாப்பிட போகிறோம். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா, நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், என்னடா அப்படியே கரமலை இருக்க மாதிரி தான் தெரியுது. நம்ம போட்டில் இருக்கோம், போட்டில் அதுவும் வேகமாக ரன்னிங்கில் போயிட்டு இருக்கோம். போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பசி அடிச்சிச்சு நமக்கு. இந்த டைமில் நம்ம எப்படியாவது ஒரு ஏதாவது செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தால், நம்மகிட்ட பார்த்திங்கன்னா நம்ம இறைக்காக வச்சுருந்த கனவாகவும், அது கூடவே பார்த்தீங்கன்னா எண்ணெய் கூட இல்லை நம்மக்கிட்ட. ஏன்னா இதை பொறிச்சு சாப்பிட்லான்னு பார்த்தா கொஞ்சோண்டு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அடுப்பு மட்டும்தான் இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு ஒன்றுமே புரியலை. நம்ம நண்பர் சொன்னார் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போது இது தாங்க நாங்கள் பயன்படுத்துகிற அடுப்பு. அதாவது எமர்ஜென்சிக்கு சின்னதாக சமைக்கிறதுக்காக நம்ம ரெடிமேடாக ஒரு அடுப்பு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, இந்த அடுப்பில் கீழே 250 ரூபா கொடுத்து நாங்கள் கேஸை ஃபில் பண்ணிட்டு வருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கனவாவை மேலே இருக்க தோள்கள்லாம் உரிச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறோம். சமையல்னா ஒரு பெரிய சமையல் கிடையாது, ஒரு விதமான ஒரு சமையல், நல்லாயிருக்கும். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க, செமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் எதுவுமே இல்லைனா இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கனவாவை யாரெல்லாம் க்ளீன் பண்ண தெரியாதோ இதை பார்த்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இதுதாங்க கனவாவோட பல். இதை நீங்கள் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி போட்டுட்டு, அதுக்கப்புறம் அதில் இருக்க மையை நம்ம கரெக்டாக கலங்காமல் எடுக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப கம்மியாக இருக்கிறனால போட் ஒன்றும் பெருசாக ஷேக் ஆகாமல் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஒரு சில நேரங்களில் காற்று ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்தோம்னா கெடாவே இருக்காது. ஆனா ஒரு கனவாவை பக்காவா கிளீன் பண்ணியாச்சு. இந்த கனவா தான் நம்ம நீடில் கனவா சொல்லுவோம். இதுதாங்க நல்லா இன்னும் டேஸ்டா நல்லா இருக்கும். இப்போ அடுத்த கனவாவை கிளீன் பண்ணி மொத்த கனவாவே கிளீன் பண்ணிட்டு நம்ம எப்படி செஞ்சு சாப்பிடறோன்றதை பாருங்க. இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இதில் வறுக்கிறதுக்கோ இல்லை பொறிக்கிறதுக்கோ நம்மகிட்ட எண்ணெயும் கிடையாது, அப்புறம் ஒரு தவாவும் கிடையாது. இங்கே இருக்கிறது ஒரே ஒரு தட்டு. இந்த தட்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்க. என் தம்பி ஒரு சமையல்காரன் தான், கல்யாணத்துக்கெல்லாம் ஆர்டர் எடுப்பாரு. போதுடா போதுடா மாதிரி கொட்டா. ஏய் மசாலா சந்துல தண்டா தேவையான அளவுக்கு நம்ம ஒரு உப்பு சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் இதுல ஆயில் ஃப்ரீ ஒரு ஃபுட் நம்ம சாப்பிட போறோம். நாம் இந்த கனவாவை எப்படியாவது ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம மசாலா போட்டு நல்லா ஊற வச்சுட்டு நம்ம தோசைக்கல் இல்லை தவாவை தேடினா அது இல்லவே இல்லைங்க. ஏன்னா அதையும் மறந்து வச்சுட்டு வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம செட்டப் அப்படியே வீட்டில் வச்சுட்டு வந்ததுனால வேறு வழி இல்லாமல் இதை பார்த்தீங்கன்னா அப்படியே கிரில் மாதிரி வச்சு ஃபுல்லாக வேக வைக்க போகிறோம் பாருங்கள். நண்பர்களே, நாங்கள் சாப்பிட்றதுக்கு கொஞ்சோண்டு கஞ்சி இருக்குது, ஆனால் அதுக்கு தொட்டுக்க பதார்த்தமே எதுவுமே இல்லை. அதனால் இந்த கனவாவை போட்டு ஒரு வகை செஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட போகிறோம். அது என்னென்னமோ செய்கிறாங்க, என்ன தான் நடக்கும்னே தெரியல. சரி எப்படி இருக்குன்னு தொடர்ந்து பாருங்க. கனவா மீன் எடுத்துகிட்டு ஒரு மாதிரியாக சமைக்கிறோம், பரவாயில்ல. தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க எப்படி தான் வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நாம் கையில் வச்சுருக்க ராடு பார்த்திங்கன்னா, நாம் இந்த மாதிரி கிரில் பண்ணுறதுக்கே வச்சுருக்க ராடுன்னு நினச்சிக்காதீங்க. இது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம அந்த தூண்டில் முள்ளு மீனில் மாட்டுச்சுன்னா அந்த தூண்டில் முள்ளை வெளியெடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு ராடு. இதில் நம்ம இந்த எல்லா கனவையும் குத்திட்டு கிரில் மாதிரி ஃபுல்லாக ஹீட் பண்ணி பக்காவாக வேக வச்சு சாப்பிட போகிறோம். அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள்.
ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான முறையில் இப்போ தயார் பண்ண போகிறாங்க எல்லாத்தையுமே. பாருங்கல்லையே, ஒருத்தங்க கையில் தூண்டி மில்லு, ஒருத்தங்க கையில் அந்த மண்டாக்கு, அந்த கனவை என்ன பாடுபடுதுன்னு பாருங்களேன். நமக்கு பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது. நாங்கள் தொழிலுக்கு போகும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபன்னான மூமெண்ட் தான் எங்களுக்கு ஓரளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஜாலியாக விளையாண்டுட்டு போயிட்டு சப்போஸ் நமக்கு மீன் ஒன்றுமே கிடைக்கலனா கூட பெருசாக ஒன்றும் கஷ்டம் தெரியாது. இருக்கிறது கொஞ்சம் காலம்தான், இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடுவோமேனு சொல்லிட்டு அங்கே இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு போவோம். பாருங்கள் நண்பர்களே, இது நல்லா வந்து உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு ஃபுல்லாக மசாலா போட்டு ஊற வச்சாச்சு. அது நல்லா ஊறின பிறகு நம்ம பண்ணனா தான் அது ஓரளவுக்கு ஆச்சு நமக்கு டேஸ்ட் கிடைக்கும். பாரு நண்பர்களே, இந்த கனவை கொஞ்சம் கூட அடுப்புல படாம வெறும் ஹீட்ல மட்டும் வச்சு ஃபுல்லா வேக வச்சு சாப்பிட போறோம். அந்த வேகிற நேரத்துக்கு பாத்தீங்கன்னா கடமால இருக்க அந்த மிளகால ஃபுல்லா தெரிக்குது, தெரிச்சு எல்லார் காலிலையுமே பட்டுது. பாருங்க, ஒரு காலில் பட்டு தேய்ச்சி விட்டுட்டே இருக்காங்க. உங்களுக்கே தெரியும் மசாலா பட்டு தெரிச்சு தானே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களே பாருங்க, கனவா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெந்துகிட்டே இருக்கு. இந்த மசாலா வாசனையே ஆளை தூக்குது. கரெக்டாக உப்பும் காரமும் கரெக்டாக இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன் இது. சரி பார்க்கலாம் வாங்க. முடிஞ்ச அளவுக்கு இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபுல்லாக வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ எடுத்துகிட்டு ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது மூடி தர்ற எற எற எடுத்து சாப்பிட்டு சொல்றான். நம்ம கிட்ட சாப்பிடுறதுக்கு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான கஞ்சி கூழ் எல்லாமே இருக்கு. ஆனா சைடிஷ் தான் எதுவும் இல்லாம இருந்துச்சு. இப்ப சைடிஷுமே ரெடி ஆயிடுச்சு. அவன் தான் சாப்பிட்டான, அவனுக்கே அவன் தரீங்க. நீ ஒன்னு எடுத்து இப்ப சாப்பிட்ட தானே? எப்படிப்பா இருக்க? என்னப்பா சொல்றீங்க, அரிசியா இருக்கா? ஏ கடமை கூடுறா டேய். என்னடா ரொம்ப நேரம் தூண்டில ஒரு நண்பர் போட்டு வச்சிருந்தாரு அந்த கடமை காணும் பாத்தீங்களா?
அந்த கனவை இப்போ தாங்க சாப்பிட போகிறாங்க. சாப்பிடு ஒரு கடி கடி. சொல்லு எப்படி உப்பு இப்படி கரெக்டாக போட்ட எப்படி எப்படி சொல்ல டேஸ்ட் சொல்லுப்பா. செம்மையா இருக்குறா பாய், கஞ்சி விடுறா பாய், கஞ்சி விடுறா. ரொம்ப ஸ்டவ் இருக்காது அண்ணா. எப்படிப்பா இருக்க? சொல்லு எப்படி உப்பு இப்படி கரெக்டா போட்ட.